ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் வீட்டில் பூஜை பண்ணி பார்த்துருப்பீங்க, கோயிலில் பூஜை பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு பூவுக்கு பூஜை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த வீடியோ. இந்த பூ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த பூ பூக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பூத்துருக்கு, அதுவும் 12 மணிக்கு தான் இந்த பூ பார்த்தீங்கன்னா பூக்கும். 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூ பூக்கும். இதுதான் வந்து சாமிக்கு மிக உகந்த பூ, பிரம்ம கபலம்ன்ற பூ. இதுக்கு பாருங்க, இந்த பூ பூத்ததுமே இதை பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முறையாக பூஜை பண்ணி ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணி தான் இந்த பூ பறிக்கிறாங்க. பாருங்க, நம்ம எதிர்நீட்ட அக்கா எவ்வளோ அழகாக வந்து பூஜை பண்ணி இந்த பூவுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க. கூட நம்ம சகசரா வேற பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும்னு எவ்வளோ இதாக இருக்காங்க. பாருங்கள், வெளிச்சம் இல்லாதனால அவ்வளோ நேரத்துக்கு தான் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோ நேரத்துக்கு பூஜை பண்ணி தான் இந்த பூ அறுக்கணும். கற்பூரம் ஏற்றுறாங்க. நம்ம எப்படி சாமிக்கு பூஜை பண்ணுறோமோ அதே போல தான் பூஜை பண்ணி தான் இந்த பூவாக இருக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு பக்கத்தில் நம்ம சகசரா எவ்வளோ அருமையாக போய் சாமி கும்பிட்றா பாருங்கள். சகசரா ஏற்கனவே சாமி பக்தி அதிகம், அதுவும் பூஜை பண்ணி கற்பூரம் காமிச்ச உடனே எவ்வளோ அருமையாக போய் சாமி கும்பிட்றா பாருங்கள். அவளுக்கே ஒரு குசி ஆயிடுச்சு. சாமி கும்பிடுப்பா. இருங்க, அந்த பூவை பாருங்க, க்ளோஸ் அப் காட்டுறேன். பிரம்ம கபலம் என்னும் பூ 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பூ பார்த்தீங்கன்னா பூக்கும். அதுவும் சரியா 12 மணிக்கு தான் இந்த எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு சில இடங்களில் தான் இந்த பூ இருக்கும். கும்பிடுப்பா, நல்லா கும்பிடு. இதுதான் அந்த பூ. அதே போல் இந்த பூ பார்த்தீங்கன்னாக்குல மலர்ந்து வந்து 3 மணி நேரம் தான் வந்து விரிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சுருங்கிடுமோ. அதனால் இந்த பூவை அறுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு காலையில் வந்து சாமிக்கு வச்சுருவாங்க. பூஜை போட்டு இப்போ பூவை பறிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் இந்த பூ பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பூவை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம்.